மந்திரம் எல்லாம் போய். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் பேசுகிறாரோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓமையை சொல்லுவார். அதே போல இதெல்லாம் ஓமைகளை வைத்துதான் நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையில கேட்க போறோம். சில பேர் பயந்துன்னு ஏதோ மந்திரவாதி வந்திருக்கிறார், அதனால போறது வேஸ்ட்னு சொல்லி வராம இருப்பாங்க. அல்லேலூயா. அந்த மலேசியா சிங்கப்பூர் போயிருந்தேன், அங்க முதலாவது பயன்படுத்துறதுக்கு ரொம்ப பயந்தார்கள். அதுக்கப்புறம் வீட்டு கூட்டத்தை முதலாவது எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. வீட்டு கூட்டத்தில் நடந்த அற்புதத்தை பார்த்து, ஆண்டவர் செய்த அற்புதத்தை கண்டு அவங்க பெரிய பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூ எல்லாம் வதங்கி போயிடும், ஆனா ஆண்டவருடைய வார்த்தையும் எப்பவும் ஒழுங்கு போகாது. முதல் வசனம் இப்படியா சொல்லுகிறார்கள், உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீ விடுவித்து. கைகளை தட்டி தேவனமே கொடுக்குமா? இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்பணும். நம்பி வந்தீங்கன்னா கண்டிப்பா விடுதலை. ஆமென். ஒருவேளை வியாதியோடு வந்திருக்கலாம், வியாகுலத்தோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், கஷ்டத்திலிருந்து வந்திருக்கலாம். ஆனால் மனிதன் முகத்தை பார்க்கிறார், ஆனால் இயேசு கிறிஸ்து உள்ளத்தை இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதனால நான் உங்களை பார்க்கும் பொழுது உங்கள் முக வாட்டத்திலிருந்து என்னை ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறார். ஆமே சொல்லுவோமா? ஆமே. ஹல்லேலூயா. இப்போ அவர் நம்மளை விடுவிக்க முடியாது. விடுதலை நாயகன் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. ஒருவேளை இன்றைக்கு மெய்யான விடுதலைக்காக யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ கண்டிப்பாக கடைசியில ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். ஆமே. அதுல எந்த ஐயமும் இல்லை. வாசிக்கலாம் சங்கீதம் 50:14-15 வாசிப்போம். சீக்கிரம் வாசிக்கலாம் பார்க்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். எப்போ? ஆபத்து காலத்திலே, வருகின்ற ஆபத்து காலத்திலே நாம் திறப்பின் வாசல் நிற்பதற்காக இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. வானத்தின் வாசல் ஜப ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. அது மாத்திரம்ல, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிந்த 14-15 வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கணுங்க. அல்லேலூயா. முதல்ல நம்பிக்கையா இருக்கணும், ரெண்டாவது வாஞ்சியா இருக்கணும். ஆமே. அதுதாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? வாஞ்சியா இருக்கணும். இப்ப வாஞ்சியா இருந்தோம்னா கண்டிப்பா வல்லமையா நம்மளை பயன்படுத்தணும். எபிரேயர் 2:14-15 சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். அடிமைத்தனத்துக்குள்ளானவர்களை யாவரையும் விடுதலை பண்ணபடிக்கு அப்படியானார், விடுதலை ஆக்கும்படி அப்படியானார். அல்லேலூயா சொல்லுமா? கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா? விடுதலை ஆக்கும்படிக்கு. அல்லேலூயா. ஏன் அப்படி ஆனா கேட்டீங்கன்னா சொன்னோம், விடுதலை ஆக்கும்படிக்கு. அல்லேலூயா. இப்போ விடுதலை குறித்து நாம பார்க்கிறோம். அதுக்கு முன்பாக ஒரு சிறு காரியத்தை உங்களுக்கு சொன்னதுல இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகள் இருக்கிறதை நான் உற்று நோக்குவேன், என் கண்கள் இந்த பூமி எங்கும் உணவுகிறது. நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எப்படி வீடியோ நம்மளை பார்த்து ஸ்கேன் பண்றாங்களோ அதே மாதிரி அவர் பார்க்கிறார். அதுக்காக நம்ம சில உதாரணங்களை பார்க்கலாம். இந்த புத்தகத்துல ஏதாவது இருக்கா? உள்ள வெறுமையா இருக்கு. படம் எதனா இருக்கா? பிக்சர் யாரும் பேச மாட்டீங்களா? எம்டி பேப்பர் இல்லையா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை நான் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? யாரெல்லாம் இந்த மீட்டிங் வந்திருக்கிறாங்களோ, இந்த சுவிசேஷ கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்களோ,
சுகமளிக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரேஸ் அவுட் பண்ணியிருக்கிறார், எப்படி வரைந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்க கை தட்டதா வரைஞ்சிருக்கதா அர்த்தம் இல்லையா? நீங்க உங்களை மெய் மறந்து அப்படியே இருந்துட்டீங்களோ இல்ல சிலர் நினைக்கிறாங்க இல்லையா அது வரைஞ்சிருக்கிறார் கருப்பு வள்ளியில சேச்சே எங்க ஆண்டவர் கலர்ஃபுல்லா தான் வரைவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரி அங்க மேல புத்தகங்கள் உண்டு, படிக்கிற பிள்ளைகள் பயப்படாதீங்க. என்னடா இங்கதான் இவ்வளவு புத்தகத்தை சுமக்க சொல்றாங்க, அங்கேயும் புத்தகங்களா? அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பிதாவின் ஸ்தலத்திலிருந்து வரைந்து வைக்கிறார். யாரெல்லாம் என்னென்ன ஊழியம் செய்யறாங்க, என்னென்ன அட்டூழியங்கள் செய்கிறார்கள் என்பதெல்லாம் வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ராஜாதி ராஜா வரப்போகிறார், நியாயம் விசாரிக்க போகிறார். அப்பொழுது அந்த புத்தகங்கள் திறக்கும். ஜீவ புத்தகம் என்ற புத்தகத்திலே அவர் எழுதி வைத்த அத்தனையும் கேள்வி கேட்பார். நீ பேசுகிற வார்த்தைக்கு நான் கேள்வி கேட்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு யோவான் 8:32 என்ன சொல்லுகிறது வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க போகலாம். தேவனுடைய வார்த்தை கைகளை தட்டுவோமா? சத்தியம் எதுனா சத்தியமா குடிக்க மாட்டேன்னு கண்டாரம், அது சத்தியம் இல்ல. அல்லேலூயா. சரி, அதை வேதாகமம் அடங்கிய வார்த்தைகள் சத்தியம் உள்ளது. இந்த வார்த்தைகளை அனுப்பி உன்னை சுகப்படுத்துவேன். என்னுடைய வார்த்தை ஒன்றும் வெறுமையா திரும்புவாது. சரி, சில காரியங்களை வேதத்தை குறித்து நம்ம ஆராய்ச்சி செய்ய. சங்கீதம் 119:105 சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 119:105 பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நாம் எங்கே பள்ளம் இருக்கிறது, நாம பாவத்துல விழுந்துடாதபடிக்கு அவரே வெளிச்சமா இருக்கிறார். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கின்ற மெய்யான ஒளி என் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்கக்கூடிய மெய்யான ஒளியா இருக்கிறார், ஜீவ ஒளியா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர் தான் என் இயேசு கிறிஸ்து. ஆமென். இன்றைக்கு ஒளியை தேடி ஓடுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார் ஏசையா 61 வாசிக்கலாம், சீக்கிரம் வாசிங்க போகலாம். எழுந்து பிரகாசி, ஒளி வந்தது, என் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உன்மேல் உதித்தது சொல்லுங்க பாக்கிறேன், என் மேல் உதித்து சொல்லுங்க எல்லாரும், என் மேல் உதித்து இருக்கிறது. நான் தான் இன்னைக்கு உலகத்துல வெளிச்சமா இருக்க போறேன். நம்மளை யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. சரி, அதை குறித்து வேதத்துல அதிகமாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ பகுதியில வாசிக்கலாம், 24:32 வாசிங்க. லூக்கா 24:32 அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வேத வாக்கியங்களை விளக்கி காட்டிய பொழுது, நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து போதும். ஆமென். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை விளக்கி காட்டும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரிய வேண்டும். சொல்லுமா? ஏதோ நம்ம புத்தகம் படிக்கிறத போல அல்ல, கர்த்தர் என்று எங்கெல்லாம் இருக்கிறதோ அப்பெல்லாம் கையை கழுவிச்சு எழுதியிருக்கிறாங்க. அல்லேலூயா. அவ்வளவு ஒரு பரிசுத்த வேதாகமத்தை நம் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இது ஒரு புத்தகம் மட்டுமல்ல, ஒரு லைப்ரரினே சொல்லலாம். 66 புத்தகம் அடங்கிய ஒரு புத்தகம். அல்லேலூயா. சிறியோர் பெரியோர் வரை எப்படி வாழ வேண்டும் என்று வழிவகுத்து கொடுத்திருக்கிறார். இதுல இருந்துதான் எல்லா புத்தகங்களும் வெளியே ஆகியிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் எந்த புத்தகத்தை எடுத்தாலும் சரி, பைபிள்ல இல்லாத ஒரு காரியம் வேற எந்த புத்தகத்திலும் அச்சடிக்கப்படவில்லை என்பதை உங்களுக்கு தாழ்மையாய் சொல்லுகிறேன்.
நீங்கள் பைபிள படிங்க. ஹல்லேலூயா. இதுதான் நம்மளை உண்டாக்கும், நம் பாவத்திலிருந்து எல்லாத்திலிருந்து விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. எரேமியா 23:29 வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிக்கலாமா? 23:29. என் வார்த்தை அக்கினி போலும் எதை நொறுக்குதான்? கண்மலையை நொறுக்கின்ற சமட்டி போலும் இருக்கிறது அல்லவோ. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தை வர வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். படிக்கும் போதெல்லாம் எப்படி படிக்கணுமா? அதை பயபக்தியோடு படிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எப்படிதான்? ஹல்லேலூயா. 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 எல்லாம் பயப்படாதீங்க, ஏதோ செஞ்சிடறாரு அப்படின்னு. அதே போல நீங்களும் போய் பைபிள் என்ன பண்ணாதீங்க, என்ன ஒத்து கொடுத்துடாதீங்க. இந்த வார்த்தைக்கு ஓமையாக நாம் சொல்லுகிறோம். அது ஒரு அக்னி இல்லையா? பாவத்தை சுட்டெரிக்கிற அக்னி, சாபத்தை சுட்டெரிக்கிற அக்னி நமக்குள்ளே உருவாக வேண்டும். வார்த்தைகளை அனுப்ப 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 உங்களுடைய அன் வேதத்தினுடைய வசனம் எல்லாம் உள்ள போக போக வசனம் எல்லாம் வெளிவந்துடும். அல்லே சொல்லுவா. ஏன் வசனமா உட்கார்ந்து இருக்க? வசனத்தை பற்றியா? சரி, உபத்திரம் வந்தா எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். இப்ப இவர் வந்துகிற உபத்திரம் இவர் பொறுமையா இருக்கணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நீங்க நல்லா கவனிங்க. ரெடி, 1, 2, 3. இந்த பக்கம் குத்த உடனே கட்டி அனுபவம் தான் கை தட்டுங்க. அப்பா அம்மா வந்துட்டாங்க. ஒரு முறை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, குத்தலாமா? யார் அவங்க அம்மா தெரியல. அம்மா உங்களை எவ்வளவு பாசம் பேர் குத்தலாம்னு சொல்லிட்டாங்க. சரி, ஏன்னா இப்படி குத்தும் போது அசைஞ்சிட்டா என்ன ஆகும்? ஷேக் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால பயந்துடக்கூடாது.